ஃபேமஸ் நியூஸ் ரீடர் கீதாஞ்சலி ஐயர் நேற்று காலமானார். நேஷனல் ப்ராட்காஸ்டில் 3 decade மேலே இருந்தவங்க, கண்ட்ரிலே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நியூஸ் பிரசன்டர். 1971 தூர்தர்ஷனில் ஜாயின் பண்ணி பெஸ்ட் ஆங்கர்னு 4 awards வாங்கியிருக்காங்க. கொல்கத்தா லோரிடோ காலேஜில் கிராஜுவேட் முடித்தவங்க, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. 1989 இந்திரா காந்தி பிரிய தர்ஷினின்னு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் உமனுக்கான அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேடியோவில் பாப்புலர் ஷோவான இங்கிலீஷ் சாங் ரெக்வஸ்ட்டும் தே வித் யூ அப்படின்ற ஃப்ரைடே நைட் ஷோவும் பண்ணியிருக்காங்க. நியூஸ் இண்டஸ்ட்ரியில் பல டிக்கெட்ஸ் இருந்த அப்புறம் கார்பரேட் கம்யூனிகேஷன் கவர்மெண்ட் ரிலேட்டடில் இறங்கியிருக்காங்க. வேர்ல்ட் வைட் ஃபன் ஹெட்டாகவும் இருந்திருக்காங்க. அவங்க காலத்தில் வெளிவந்த செய்திகளை நினைவுபடுத்துறதுக்கு ட்விட்டரில் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க மக்கள் எல்லாரும். காங்கிரஸ் லீடரான நீட்டா டிசௌசா கீதாஞ்சலி பற்றி சொல்லியிருக்காங்க, ஐயர் எங்கள் டிவி ஸ்க்ரீனை அலங்கரிச்ச நாட்கள் எங்களை அன்போடு நினைவுபடுத்துது. அவங்க கொடுத்த செய்திகள் எல்லாம் அழியாத முத்திரையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க மறைவுக்கு வருந்துகிறோம். அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரபல ஜேர்னலிஸ்ட் ஷீலா பாட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் ஐயர் ஒரு சிறந்த நியூஸ் ரீடர், அவங்க அன்பானவங்க, நேர்மையானவங்க, மகத்தானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீப்புள்ஸ் டெஸ்க் சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.